கண்ணகிக்காக கண்ணீர் விட்ட மாமாக்கள் தா இப்போ துடைச்சிடுறேன். அந்த கண்ணீரை துடைக்கிறதுனா என்னோட முத வேலைய என்னமாமா? ஆனால் திஸ் டைம் துடைக்கிற தொடையில் அந்த மாமா கண்ணுலேருந்து இனிமேல் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு பார்த்தீங்களா, அப்படி ஒரு துடைப்பை நம்ம துடைக்க போகிறோம். கண்ணகி அப்படிங்கிற ஒரு படத்துடைய போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதில் அந்த ஹீரோயின் கேரக்டர் இருக்காங்க, வயிற்றுலேருந்து ஒரு தொப்புள் குடி மாதிரி ஒன்று வருது, அது ரெண்டு கை உள்ளே போயிட்டு அந்த தொப்புள் குடியை வந்து ஏதோ வெடியோட திரி மாதிரி அப்படி கொளுத்துறது மாதிரி இருக்குது அந்த தொப்புள் குடியை. அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அந்த ஃபஸ்ட் லுக்கை. இதை பார்த்தோன்னே அந்த மாமா பொங்கிட்டு வந்துட்டா, பொங்கிட்டு வந்து ஒரு பொங்கலை வச்சுட்டார். அந்த பொங்கிட்டு வந்து பொங்கலை வச்ச அந்த மாமா யார், அந்த மாமாவுக்கு நம்ம ஸ்டைலில் தரப்போகிற ட்ரீட்மெண்ட்டு என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, நல்லவங்க கண்ணீர் விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மாமா நீங்கள் நன்னாவே கண்ணீர் விடலாம். இங்கே ஒரு பத்திரிக்கை இருக்குங்க, பொதுவாக தமிழர்களுக்கு எதிராகவே இந்த பத்திரிக்கை எழுதிட்டு இருப்பாங்க. என்ன சொன்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, கண்டுபிடிக்காத அந்த ஒரு சில பிரகசிபதிகளுக்கு புரியுற மாதிரி ஒரு க்ளூ தர்றேன். ஜஸ்ட் பாஸ் வெங்காயம்னு எழுதுவாங்க. எக்ஸாக்ட் அவங்க தாங்க. அந்த மாதிரி பொதுவெளியில் வந்து ஒரு ஆரிய நாகரிகத்தோட இது வச்சு பொதுவாக ஒரு அந்த மாதிரி ஒரு நாகரிகமாக எழுதக்கூடிய பேசக்கூடிய ஒரு பத்திரிக்கை ஒன்று இருக்குது. அந்த பத்திரிக்கையில் தான் அந்த கண்ணகி பட போஸ்ட்டை பார்த்தோன்னே பயங்கரமாக பொங்கிட்டு வந்து அந்த மாமாக்கள் பொங்கலை வச்சுட்டார். பொதுவாக ஒரு ஆர்ட் ஃபார்மோட வேலை என்ன அப்படின்னாக்கா, அந்த ஆர்ட் ஃபார்ம் அந்த படைப்பாளிகள் ஒரு படைப்பை கொண்டாந்து மக்கள் முடிவு வச்சுருவாங்க. அது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ வேணாலும் இருக்கலாம், அது அவங்களுடைய பார்வையில் ஒரு படத்தை எடுத்து வச்சுருவாங்க அல்லது படைப்பை வச்சுருவாங்க. அதை பார்க்குற ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தோணுங்க. இப்போ இந்த கண்ணகி பட போஸ்ட்டை பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணுது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா, அது அந்த ஹீரோயின் வயிற்றில் உள்ள ஒரு குழந்தை, அந்த குழந்தை பிறந்ததுன்னா அந்த படத்தில் உள்ள வில்லன்கள்னு இருக்காங்க இல்லைங்களா, அந்த டீமுக்கு வந்து ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒரு துன்பகரமான விஷயம் நடக்க போகுது, அல்லது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த அந்த குழந்தை வந்து பிறந்ததுன்னா அந்த விஷயம் தடுக்கப்படும். அதனால் அந்த வில்லன்கள் வந்து அந்த குழந்தை பிறக்க விடாமல் அதை கருவிலே கொள்றதுக்கோ அல்லது பிறக்காமல் பார்த்துக்கொள்வதற்கோ சில வேலைகளை பார்க்க போகிறாங்க. அதுதான் படம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் ஒரு மாதிரி புரிஞ்சிக்க முடியும். இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட் எனக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுது. அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கலாம். அதை இந்த கலாச்சார காவலர்கள் இருப்பாங்களே, கலாச்சாரம்ட்டு அந்த குரூப்பு ஒன்று, ஏதோ அந்த ஒன்று வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்கு, அதனால் அந்த பொண்ணுடைய வயிற்றில் ஒரு கரு உண்டாகிருக்கு. அந்த குழந்தை பிறந்ததுனாக்கா இந்த வில்லன் டீமுக்கு வந்து அவங்களுடைய கலாச்சாரம் இல்லாமல் பெண்களுடைய கவட்டிக்குள்ளே கௌரவத்தை தேடுவாங்க. அதனால் குழந்தை பிறந்ததுனா அவங்களோட கௌரவத்துக்கு இழுக்கு அப்படிங்கிறதுனால அந்த குழந்தை பிறக்க விடாமல் கருவிலையே அழிச்சிடணும் அல்லது அதை பிறக்க விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த வில்லன் கும்பல் எதை நினைக்கிது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் வைங்களேன். அப்படி நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று ஒன்று யூகிக்க முடியும். ஒருவேளை இந்த ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம மாமாக்கள் இடஞ்சலாக இருக்கும்னு தெரியல. சரி விடுங்க, அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்படி பார்க்கும் நமக்கு ஒன்று தோணுதுங்களா, அதே மாதிரி அந்த மாமாக்களுக்கு இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்று தோணிருக்கு. அது நமக்கு பிரச்சனை இல்லை, அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அது அவங்களோட உரிமை. ஆனால் அதை சொல்லும் பொழுது அப்படி நங்கூரம் பார்த்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் சேர்த்து போட்டாங்க பாருங்க நம்மளுக்கு. ஐயோ வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே வந்து கர்ப்பிணி பெண்களை பார்த்தாலும் மனம் நிறைய இறங்கி விடுவார்கள், அவங்கள வந்து இப்போ கல்மண் நெஞ்சம் படைத்த கூட வந்து அப்படியே மனசு உருகிடுவார்கள், ஆனால் இன்னமும் கர்ப்பிணி பெண்களை பார்த்தால் கல்மணம் படைத்தவர்களாக இருப்பவர்களும் உண்டு என்பதற்கு சாட்சியாக இந்த போஸ்டர் உள்ளது அப்படின்னு தூக்கி போட்டாலும் பாருங்கள் ஒரு பிட்டை. அதாவது அந்த படத்தை எடுத்த இயக்குனர் இருக்கார்ல, இயக்குனர் அந்த டீம் அவங்க எல்லாமே வந்து ஒரு கல் நெஞ்சம் படைத்தவர்கள் பாருங்கள். ஒரு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கூட இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரியான ஒரு கல் நெஞ்சம் படைத்தவர்கள் இருப்பார்கள் அவர்கள் அப்படின்னு மாமா வந்து பயங்கரமான விட்டை தூக்கி போட்டார். நமக்கு என்னென்னா இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறவங்க கிடையாது, இப்படி பெண்களை உயர்த்தி பேசுகிறாங்கனாக்க அந்த குட்டி சாக்குந்தவரெல்லாம் பண்ணாது அப்படின்னு நம்ம டவுட் வருமா வராதா? அப்போ நமக்கு கேள்விகள் வரும்ல, கேட்டுருவோமா மாமாட்ட அந்த கேள்வியை? ஏமாமா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவி டிபேட் ஷோவில் உங்கள் பத்திரிக்கையில் வேலை பார்க்குறவர் தான் மாமா உன்னை கேட்டார், ஞாபகம் இருக்குங்களா? அந்த நெறியாளரை பார்த்து உங்களுடைய மனைவி தேவடியாளா இல்லையான்னு கேட்டாக்க, பத்திரிகையானு கேட்டாக்க, அதை நிரூபிப்பீங்களா நீங்கன்னு சொல்லி பொதுவெளியில் கேட்டார், அதை நீங்கள் எதுவும் கண்டிச்சிங்களா? அது பெண்களை அசிங்கப்படுத்துறது இல்லையா, அவமானப்படுத்துறது இல்லையா? அதுக்காக நீங்கள் என்ன பண்ணேள், அவரை உங்கள் பத்திரிகையிலேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாளா, தூக்கிட்டாளா, அல்லது கூப்பிட்டு கண்டிச்சாளா, இல்லை பொதுவெளியில் உங்கள் பத்திரிக்கை எதுவும் மன்னிப்பு எழுதி எதுவும் 4 வசனங்கள் போட்டிருக்காளா, அல்லது அவருடைய சோஷியல் மீடியாவில் பப்ளிக்கில் எதுவும் வந்து அவர் எதுவும் மன்னிப்பு கேட்டிருக்காரா? அப்படி பேசுனதுக்கு பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு மாமா, கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ ஏன் நீங்கள் பொங்கலை, ஏன் பொங்கல் வைக்கலை, ஏன் வைக்கலை? அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, பெகாசஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான இஷ்யூங்க, அது ஒரு இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கலாம்னாக்கா, இல்லைங்க எல்லாரையுமே உளவு பார்க்க வேண்டியது அரசனுடைய பொறுப்புங்க,
எங்களுடைய ஆட்சி வந்து எல்லாருமே வந்து வேவு பார்க்கும், நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். அது அவருடைய கருத்து, அதை நம்ம ஏற்றுக்கிறோம். அதனால் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம தடுக்க முடியாது இல்லை. ஆனால் பதில் என்ன சொல்கிறார், இந்த பதிலில் எதுவுமே சொல்லலை அவர். நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லலை, அது வந்து நாங்கள் அப்படி தான் உழவு பார்ப்போம்னு சொல்லலை, அல்லது அரசு பண்ணது தவறு இது எதுவுமே சொல்லலை. மாற என்ன சொல்கிறாரு, உங்களுடைய பொண்டாட்டி தேவடியாளா அல்லது பத்தினியான்னு கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவீங்களான்னு சொல்லி கேட்குறாப்புல. இதுதான் அந்த பத்திரிகையிலேருந்து வந்தவருடைய லட்சணம். இந்த பத்திரிகைக்கு தலைமையாக இருக்கக்கூடியவங்க, இந்த பத்திரிகையில் உள்ளவங்க வந்து நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. கண்ணகி பட போஸ்டரை பார்த்துருக்கீங்களா? இந்த படத்தை எடுத்தவர்கள், இந்த டீமில் உள்ளவர்கள் வந்து கல் நெஞ்சம் படைத்தவர்கள். ஏமாமா, அப்புறம் அந்த மயிலாப்பூரில் இன்னொருத்தர் ஒருத்தர் இருப்பாருங்களே, அவர் பேர் கூட மறந்துட்டுங்க. அதாங்க அந்த காமெடி பண்ணுற அப்படிங்கிற பேரில் கடுப்புகளை கிளப்புவாப்பிளைங்க. அவர் தான் அந்த பத்திரிகையில் வேலை செய்கிற பெண்கள் கூட படுக்கையை பகிர்ந்து தான் மேலே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான அசாத்தியமான ஒரு கருத்தை தெரிவித்தார்ல. ஏமாமா, நீங்கள் பத்திரிகையில் வச்சு நடத்துகிறீங்க இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். அந்த பத்திரிகையில் பெண்கள் வேலை செய்வாங்கள்ல, அப்போ அவர் சொன்ன கருத்துக்கு உடன்படுறீங்களா? அப்போ ஒருவேளை உங்கள் பத்திரிகையில் உள்ள பெண்கள் எல்லாருமே வந்து வேலை செய்கிற பெண்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவர் சொல்கிற அந்த கருத்தின்படி தான் நீங்கள் உயர் பதவியெல்லாம் கொடுக்குறீங்களா? அதை ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? அப்படி இல்லைனாக்கா பொதுவெளியில் வந்து மறுக்க வேண்டியதான், ஒன்றுமே சொல்லவே இல்லையே. நீங்கள் அவர் சொன்னது உங்கள் பத்திரிகையும் சேர்த்து தானே, இல்லை உங்கள் பத்திரிகை நீங்களாக அப்படின்னு சொன்னாப்பில? இல்லை வந்து சொல்ல வேண்டியது உங்கள் பத்திரிகையில் பெண்களையும் சேர்த்தனமாம் அசிங்கப்படுத்தியிருக்காரு. என்ன மாமா வந்து கேட்க வேண்டியதானே, அப்போ நீ எப்படி அப்படி சொல்லலாம், பத்திரிகை துறையை பற்றி கேவலமாக சொல்லலாம், பத்திரிகை துறையில் வேலை பார்க்குற பெண்களை பற்றி எப்படியா நீ கேவலமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த நூலை பிடிச்சி கேட்டிருக்கலாம்ல, ஏன் கேட்கல நீங்கள்? ஏமாம்மா, அப்போ வாயில் என்ன வடை வச்சுருந்தீங்களா? இவங்க யார் தெரியுங்களே, ஜஸ்ட் பாஸ் வெங்காயங்கள்னு எழுதுவாங்க. யார்? இந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பட்டியலில் உள்ள எல்லா ஜாதியிலையும் இடஒதுக்கீட்டில் பாஸ் பண்ணி உள்ளே வராங்களாமா, அதனால் இவங்க எல்லாருமே ஜஸ்ட் பாஸ் வெங்காயம்மா, கிண்டல் கேலி நக்கல் நையாண்டி பண்ணுறாங்களாமா அவங்க. ஏமாம்மா, இந்த இடபிள்யூஎஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதான் இந்த முன்னேறிய உயர் சாதி ஏழைகள். அதான்ப்பா அந்த மயிலாப்பூரில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடும் வருஷத்துக்கு 800,000 ரூபா சம்பாதிச்சா ஏழைகள்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அந்த ஏழைகள், அந்த நெய் திங்கிற ஏழைகள், அந்த பருப்பு திங்கிற ஏழைகள் இருக்காள்ல, அவள் இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அதில் அந்த கண்ணு தெரியாதவங்க எக்ஸாம் எழுதுவாங்கல்ல அந்த பதவிக்கு அந்த வேலைக்கு, அதில் கண்ணு தெரியாதவங்க கூட 69 மார்க் எடுத்தாதான்ப்பா அந்த வேலைக்கு தகுதியானவங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த மயிலாப்பூரில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வருஷத்துக்கு 800,000 ரூபா சம்பாதிக்கிற நெய்யும் பருப்பு திங்க அந்த அவார்டு இருக்காள்ல இடபிள்யூஎஸ் உயர்சாதி ஏழைகள், அந்த அரிய வகை ஏழைகள், அவங்களுக்கு எத்தனை மார்க் தெரியுமா பாஸ் மார்க்கு? 28 or 29 மார்க் தான், அவ்வளோதான். கண்ணு தெரியாதவங்க கூட 69 இருக்கணும், ஆனால் இவன் எல்லாமே 28 or 29 தான் எடுத்தால் அவங்களுக்கு வேலை உண்டு. ஏன் அப்போ வந்து எழுத வேண்டியதானே இன்னைக்கு பாஸ் மார்க் எடுக்க கூட தகுதி இல்லாத தயிர் செட்டிகள் எழுதுவியா? ஃபெயில் மார்க் வாங்கிய மயிலாப்பூர் மாமாக்கள் எழுதுவே நீயே, எழுத பார்ப்போம். ஏன் அப்போ எழுதுறதுக்கு பேனா இல்லையா, இல்லை பேப்பர் இல்லையா? தமிழ் வாழ்கன்னு ஒரு போர்டு வச்சுட்டா போதுங்க. முதல்ல ஓடி வந்து எரிச்சல் வைத்தறிச்சல் தாங்க, வைத்தறிச்சல் கூட பரவாயில்லைங்க, பின்னாடி எரியும் போல் இருக்கு. அந்த சூடான தோசைக்குள்ள தூக்கி வண்டி வச்சிருவாங்க போல் இருக்கு, அந்த எரிச்சல் தாங்க முடியாது இல்லை. தமிழ் வாழ்கன்னு போர்டு வச்சுட்டாங்களாம், இப்போ இந்த ஆட்சி மாறணும்னா முதல்ல தமிழ் வாழ்கன்னு போர்டு வச்சாங்கல்ல, உடனே ஓடி வந்து முத கட்டுறையே போட்டே ஆகணும், இல்லைனாங்க பின்னாடி எரிய ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு தமிழ் வாழ்கன்னு எங்கே எழுதினாலும் போதும், பின்னாடி எரிய ஆரம்பிச்சிருந்த குரூப்புகளுக்கு. அது ஏதோ பெருசாக பில்டப் பண்ணி ஏதோ ஊரில் உள்ள எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் கூட்டு வந்து ஒரு 2300 பேருக்கு மேலே அந்த போர்டை வந்து இப்படி தோளில் தூக்கி நிமித்தி வச்சது மாதிரி எழுதுவாங்க. அது ஒரு 10 நிமிஷத்து வேலை, அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட 2 பேர்கிட்ட சொன்னால் அழகாக அந்த ஃப்ளெக்ஸை மாட்டி விட்டுருவாங்க. ஒரு 10 நிமிஷத்து வேலை தமிழ் வாழ்க்கைன்னு போர்டு வைக்கிறதுக்கு, அதுவே அந்த போனாச்சில் செய்யல அவங்க. அதை இந்த ஆட்சி வந்தாலும் செஞ்சுட்டாங்கண்ணா, உடனே எழுதுனாங்க அதுக்கு ஒரு ஒரு பக்கத்து கட்டுற தமிழ் வாழ்க்கைன்னு போர்டு வச்சு பாருங்கள் எவ்வளவு செலவு வைக்கிங்க, இதுக்கு எவ்வளவு செலவு பாருங்கள், எவ்வளவு அலுவலர்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகிறாங்க பாருங்கள். தமிழ் வாழ்க்கைன்ற வார்த்தை வந்துருப்பா போர்டு வச்சிடப்படாது உனக்கு எரிய ஆரம்பிச்சிடும் பின்னாடி. இதெல்லாம் பரவாயில்ல, கீழடியும் நோண்டிடப்படாதியா, உடனே உடைய வந்துடுவாங்க. தண்ட செலவு வெட்டி வேலை கீழடி என்னத்தை நோண்ணா என்ன கிடைக்க போகுது, மண்டை ஓட தான் கிடைக்கும், மண்டை ஒன்று பானை ஓட தாங்க கிடைக்கும், அதுக்கு இவ்வளவு செலவா, ஐயோ கீழடி நோண்டுறாங்க பாருங்கள் எவ்வளவு செலவு பாருங்கள். கீழடியை நோண்டா உனக்கிறதுக்கு கீழே வரைக்கும் எரியுது, ஏன் எரியுது, எதுக்கு எரியுது? ஏன்னா நோண்டுனா அங்கே ஒன்றுமே இல்லை, அட ஒன்றுமே இல்லை. இப்போ நீ சொல்கிறீங்களா அந்த கடவுள் சாமி பூதங்கள்லாம் லொட்டு லோசுக்கு ஒன்றுமே இல்லை இன்னும் சொல்லட்டுமா, நோண்டினதில் நூலும் இல்லையாமா. அதனால மாமாவுக்கு கீழே நோண்டுனா கீழே வரைக்கும் எரியத்தான் செய்யும். ஏமாமா அதில் பாருங்கள், அதில் சும்மா கூட எழுதலை,
அதில் வந்து கர்ப்பிணி பெண்களை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப உயர்வாக கனிவாக தான் பார்ப்பாங்க, ரொம்ப கருணை உள்ளத்தில் பார்ப்பாங்க, கல் மனம் கிடைத்தவர்கூட வந்து பயங்கரமாக உயிர்வாக உருகிருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி எழுதியிருக்காப்ல. இல்லை நான் திருப்பி கேட்கட்டுமா, தமிழ்நாட்டு மக்கள் அப்படி தான் இருப்பாங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. குஜராத்தில் நடந்த கலவரத்தை பற்றி பேசுவோமா? அதாங்க, நீங்கள் ஒரு கட்சிக்கிட்ட இந்த எலெக்ஷனுக்கு நாங்கள் உங்களை வந்து நேரடியாக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ கையூட்டு பணம் கேட்டதாக ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் ஒன்று சொல்லிச்சு. அடே, வீடியோ கூட யூடியூப்பில் கிடக்குங்க, போய் நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டிங் ஆப்ரேஷன் ஒன்றும் இல்லை, பத்திரிகையாளர்களே சில நேரத்தில் வந்து புலனாய்வு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு பத்திரிகைகள் அல்லது வெவ்வேறு ஆஃபீஸர்ஸ் யாராவது வந்து காசு வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்னாக்கா இவங்க ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஆஃபீஸர் மாதிரி இவங்க கெட்ட போட்டுக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் வேலை செய்யுங்க, நான் உங்களுக்கு காசு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க ப்ரூஃபாக. அந்த மாதிரி இந்த பத்திரிகை இருக்குல்ல, இந்த பத்திரிகையில் பேர் டீல் பேசியிருக்காங்க. அதான் இப்போ இந்த ஒரு ஆட்சி ரொம்ப அற்புதமாக ஒன்றியத்தில் பண்ணிட்டுருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கட்சிக்காரங்களே பேசணுன்னே தலைமை தலையாட்டிட்டு, ஐயோ நாங்கள் யாருன்னு தெரியாதா உங்களுக்கு, நாங்கள் எல்லாம் உங்கவா தான், நீங்கள் சொல்லாமலே நாங்கள் வந்து இப்போ அடிப்பணிஞ்சிருவோமே, நீங்கள் எவ்வளோ தந்தாலும் தாங்க, நான் உங்களுக்கு வேலை செய்கிறோம், காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த வீடியோ நெட்டில் கிடைக்கும், உடனே பார்த்துக்குங்க. அப்போ அந்த கட்சி கூட குஜராத்தில் ஏதோ கலவரங்களில் பெண்களை பயங்கரமாக துன்புறுத்தியது, முக்கியமாக கர்ப்பிணி பெண்களை வயிற்றில் உள்ள குழந்தைகளை எல்லாம் அப்படின்னு நிறைய நாங்கள் படிச்சிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. அப்போல்லாம் நம்ம மாமாவுடைய பேனா எங்கே போச்சுன்னு தான் நமக்கு தெரியல. ஏமாம்மா, அப்போல்லாம் உங்கள் பேனா வேலை செய்யாத எழுதுறதுக்கு ஏமாம்மா. அப்புறம் அந்த எல்லாம் பூணூல் போடுவாளே நூல், அந்த நூல் கூட ஏதோ பெண்களுடைய உறுப்பிலிருந்து பிறந்ததுனால், பிறப்புறுப்பிலிருந்து பிறந்ததுனால் அது தீட்டு, அந்த தீட்டை கழிக்கும் நோக்கத்தில் தான் அந்த நூல் கூட போடுறாங்க. அது ஒரு சாஸ்திரமாக சம்பிரதாயமாக அந்த நூல் போடுவது என்பது பெண்களுடைய பிறப்புறுப்பிலிருந்து பிறந்ததுனால் அது தீட்டு, அந்த பிறப்பு தீட்டு அப்படிங்கிற தீட்டை கழிப்பதற்கு தான் நூல் போடுறதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏமாம்மா, உண்மைங்களா? இல்லை அவ்வளோ நொண்ண நாட்டையும் பேசிக்கிட்டு நீங்கள் பெண்களை வந்து நாங்கள் பயங்கரமாக உயர்வாக பேசுவோம், பெண்களை தூக்கி பிடிப்போம் அப்படி இப்படின்னு ஆகும்னு உதாரவுறீங்களே, இந்த ஐயப்பன் கோயிலில் பெண்கள் எல்லாம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துச்சுல, அப்போ பெண்களை உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே போன பெண்களை அடித்து துரத்துனது, கலவரம் பண்ணது, உள்ளே பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் பண்ணது யாருமாம்மா, எந்த குரூப் பண்ணுச்சு? அப்போ மட்டும் எதையுமே நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்க. பெண்கள் உயரமானவர்கள் அவளை கோயிலுக்குள்ளே விடுங்க, நீதிமன்றமே சொல்லிருச்சு, என்னப்பா அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க கோயிலுக்குள்ளே போகணும், பெண்களும் ஆண்களுக்கு சமமானவர்கள், உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி எழுதிருக்க வேண்டியதானே. அப்போ உங்கள் பேனை வேலை செய்யாது ஏமாம்மா. அதாவது பார்ப்பனையத்துக்கு ரெண்டே ரெண்டு புத்தி தாங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒன்று எதிர்த்து நின்று அழிக்கும், அப்படி இல்லைன்னாக்கா உறவாடி அழிக்கும். உறவாடி அழிக்கிறதுனாக்கா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை உறவாடி அழித்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உறவாடி அழிப்பாங்க, அப்படின்னா எதிர்த்து நின்று அழிப்பாங்க. பெண்களுக்கு எதிராக இந்த பார்ப்பனை என்ன சொல்லுது, கடைசி வரைக்கும் பெண்கள் என்பவர்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடாது, அவங்க ஆண்களுக்கு அடிமையாகத்தான் இருக்கணும். பிறக்கும் பொழுது தந்தைக்கு அடிமையாக இருக்கணும், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் புருஷனுக்கு அடிமையாக இருக்கணும், அதுக்கப்புறம் குழந்தை ஆண் குழந்தைக்கு அவங்க அம்மாவாக இருந்தாங்களும் அடிமையாக இருக்கணும். ஆணுக்கு கடைசி இறக்கும் முறை ஒரு பெண் அடிமையாக தான் இருக்கணும் ஆணுக்கு அப்படின்னு சொல்லுது பார்ப்பனியம். பெண் என்பவள் தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு கூட ஓப்பன் பண்ணக்கூடாது, என்னாக்கா ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, டிப்பெண்ட்டாக தான் இருக்கணும், ஆணை நம்பியத்தான் இருக்க வேண்டும். ஃபினான்ஷியல் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்கனாக்கா ஏதாவது எழுத்து கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. பெண்கள் அடிமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்ப்பனியம் சொல்லுது. பெண் என்பவள் வந்து ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே அவன் மனசில் வந்து வேற ஒருத்தன் நினச்சிப்பா, அட் த சேம் டைம் சைடில் நடந்து போகிற நூறுத்தனப்படியே சைட் அடிப்பா. பெண் என்பவள் இப்படி காம இச்சையை வந்து ரொம்ப அடக்க முடியாமல் இருக்கிற ஒரு நபர் அவங்க அப்படின்னு யார் சொல்லுது, பார்ப்பனியம் சொல்லுது. இப்படி முழுக்க முழுக்க பெண் அடிமைத்தனத்துக்கு ஆதரவாகவும் பெண்களை கீழ்மையாகவும் இழி பொருளாகவும் தான் பார்ப்பனியம் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கு. அவருடைய புத்தகம் என்று சொல்லப்படுற அந்த எல்லா மனுவாக இருக்கட்டும், லொட்டாக இருக்கட்டும், லொஸ்காக இருக்கட்டும், எல்லாம் எடுத்து பாருங்கள், பெண்களை இழிவுபடுத்துறதுமாக எழுதி வச்சிருப்பாங்க. இது நேரடியாக பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கான வேலை. இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா உறவாடி கெடுக்கிறது. அதாவது இதே வாய் தான் என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த பக்கம் நாங்கள் வந்து பெண்களை வந்து நாங்கள் ஒரு படி மேலே, சமம்லாம் இல்லை, ஆண்களுக்கு சமம் கூட இல்லைங்க, ஆண்களோட ஒரு படி மேலே நாங்கள் கொண்டு போய் வச்சுருக்கோம், கடவுளுக்கு இணையாக நாங்கள் பெண்களை வச்சுருக்கோம் அப்படின்னு புனிதப்படுத்துதல். ஒரு குரூப் பேசிட்டு தெரியுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், பெண்களை வந்து நாங்கள் பயங்கரமாக உயர்வாக கொண்டாடுறாங்க, புனிதம், பெண்கள் புனிதம் அப்படி அப்படிம்பாங்க. புனிதம்னா என்ன, கோவிலுக்குள்ள அந்த சிலைகள் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி புனிதம்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க, வெளியே விட மாட்டாங்க. புனிதம் புனிதம்னு சொல்லி அப்படி அடிமைப்படுத்துறது. ஒன்று வீட்டுக்குள்ளே நான் சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே தான் இருக்கும்னு சொல்லி அடிமைப்படுத்துறது. அப்படி இல்லைனாக்கா அவர்கள் புனிதம் வீட்டை விட்டு வெளியிடக்கூடாது. ஐயோ எவ்வளோ புனிதமானவர்கள் தெரியுமா, கடவுளுக்கு இணையானவர்கள், ஆண்களே ஒரு படி மேலே அப்படிம்பாங்க.
நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆண்கள் ஒருபடி மேலவும் இல்லை ஒருபடி கீழவும் இல்லை, சமம்னு சொல்கிறோம். புரியுதா? சமம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அந்த ஒருபடி மேலே ஒருபடி கீழேங்கிறவன் தான் ஒன்று அடிமைப்படுத்த பார்ப்பான், அப்படின்னாக்கா புனிதப்படுத்தி அவளை அடிமைப்படுத்த நினைப்பான். இது ரெண்டு தான் பார்ப்பனையத்தோட வேலை, இது ரெண்டுமே கிடையாது சமம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரியான பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெண்களுக்கு உண்டான விஷயங்களை நிறைய போராடி இருந்தால், இப்போ அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு பெண் ஓதர் வந்திருக்காங்க. இன்றைக்கி எல்லா நூலிபான்களையும் பாருங்கள், இதுக்கு எதிராக அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகனு சொல்லி, அல்லது பெண் வந்து ஓதுவாரான்னு சொல்லி இதுக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா இன்றைக்கி கேரளாவில் கோயில்குள்ள நுழையத்துக்கு கிடச்சிருக்கல நான் சொன்னது மாதிரி அதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன அப்படி பேசுறீங்கனாக்க, ஐயோ பெண்கள் உயரானவர்கள் புனிதமானவர்கள் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி தான் எழுதிட்டு இருப்பாங்க. அதனால அந்த நூல்பான்களை கரெக்டாக கண்டுபிடிச்சி எங்கே ஓரம் கட்டமோ அங்கிட்டு ஓரம் கட்ட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு.